தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் 102 பேருக்கு புதுசாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. இதனால இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தமாக 411 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி முடிவில் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வெறும் 309 தான் இருந்தது. ஏப்ரல் 3ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் 102 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. இந்த தகவலை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டிருக்காரு. இதில் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் 484 பேர்த்தோட ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரிசல்ட் முழுமையாக கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களில் எத்தனை பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த 484 பேர்த்தில் நிறைய பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. இன்னைக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 102 பேரும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வரல. அவங்க எந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, எப்படி அவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிற தகவலுமே இன்னும் வரல. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்க தகவல் படி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 210,538 பேர் சோதனை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐசோலேஷன் வார்ட்ஸில் இருக்கிற பெட்ஸோட எண்ணிக்கை 23,689. தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்க வென்டிலேட்டர்ஸோட எண்ணிக்கை 3,396. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் 1,580 பேர் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 7 பேர் பூரணமாக குணமடைஞ்சு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுவரைக்கும் மொத்தமாக 3,684 சாம்பிள் டெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. அதில் 2,789 சாம்பிள்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. இந்த கொரோனா சோதனை மற்றும் சிகிச்சை தமிழகத்தின் பல பகுதிகளில் நடக்குது. சென்னை பொறுத்தவரைக்கும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை, இந்த பகுதிகளில் கொரோனா சிகிச்சையும் சோதனையும் நடைபெறுது. அதே மாதிரி திருச்சி, மதுரை, கோவை, ஈரோடு இந்த பகுதிகளிலுமே கொரோனாக்கான சோதனையும் சிகிச்சையும் வழங்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு 2ஆவது இடத்துல இருக்கு. இன்னும் 484 பேர்த்தோட ரிசல்ட் வரல, அது வந்தாதான் முழு விவரங்கள் தெரிய வரும். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பயத்தில் இருக்காங்க. மக்கள் இதுக்கப்புறமாவது கொரோனாவோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு வீடுகளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்காங்க. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. நேற்று, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி, 46 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு மட்டுமே 102 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி 110 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறதா கண்டறியப்பட்டது. யார் யாருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அவங்க எல்லாமே தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த சிகிச்சைகள் தொடர்பாக நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு காலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஆய்வுகளை மேற்கொண்டாரு. அவர் தொடர்ந்து அதிகாரிகளோட தொடர்புல இருக்காரு. எங்க என்ன நடக்குது அப்படிங்கிற தகவல் அவருக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுது. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக GCC கொரோனா மானிட்டரிங் ஆப் அப்படிங்கிற பேர்ல சென்னை மாநகராட்சி ஒரு ஆப் வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆப் மூலமா நாம ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பினாலே போதும், நம்ம உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மருத்துவ குழு நேரடியாக நம்ம வீட்டுக்கே வந்து நமக்கு உதவி செய்வாங்க. இந்த வசதியை தான் சென்னை மாநகராட்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப்போட பேரு GCC கொரோனா மானிட்டரிங் ஆப். இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல கிடைக்குது. டவுன்லோட் பண்ணி யாருக்காவது இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அதை கண்டிப்பாக அரசுக்கு தெரியப்படுத்தணும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம், நாளை முதல், அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து சென்னையில் இறைச்சி கடைகள் எதுவும் இயங்கக்கூடாது அப்படின்னு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்காங்க. அதையும் மீறி யாராவது இறைச்சி கடைகளை திறந்தாங்க அப்படின்னா அந்த கடைக்கு சீல் வைக்கப்படும் அப்படின்னும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடைகளை மூடுறதுக்கு முக்கியமான காரணம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே கொரோனா தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை மக்களே உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஒருவேளை மக்கள் இறைச்சி கடைகளில் கரெக்டான இடைவெளி விட்டு நின்றுனாங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காது. ஸோ இப்போ ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் எந்த ஒரு இறைச்சி கடையும் இயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சென்னை மாநகராட்சியோட உத்தரவு. அதனால சென்னையில் இனி இறைச்சி கிடைக்காது.